சுயநலத்தோடு தான் திமுக இப்போ செயல்பட தொடங்கி இருக்குதா? அது பட்டவர்த்தனம் ஆயிடுச்சா வெளியில? அதாவது நம்ம மணிகண்டன் சாருக்கு ஒரு பாட்டு ஞாபகம் வந்த மாதிரி எனக்கு ஒரு காமெடி ஞாபகம் வந்துருது. அதாவது ஈயம் பூசின மாதிரியும் இருக்கணும், பூசாத மாதிரியும் இருக்கணும். அதாவது பிஜேபியோட சுணக்கமாக இருப்பாங்க, சுமூகமாக இருப்பாங்க, அதே நேரத்தில் வெளியில் வந்து பிஜேபியை எதிர்ப்பாங்க. அதாவது சுணக்கமாக இருக்கு. அதாவது இப்போ இல்லை, இப்போ நான் சொல்கிறேன் பாருங்க. இப்போ இது வந்து தேநீர் விருந்தை வந்து நம்ம ஒரு அரசியல் நிலைப்பாட்டாக கூட பார்க்க முடியும். அதாவது கூட்டணி, இவங்க கூட்டணியில் இல்லைனாலும் இப்போ 2 வருட ஆட்சி காலம் இருக்குது இவங்களுக்கு. அதாவது ஜாஃபர் சாதிக் பிரச்சனை, அரசியல் கொலைகள், அதுக்கப்புறமா செந்தில் பாலாஜி கேஸு, 2G கேஸு, KKSSR ராமச்சந்திரன், அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பொன்முடி, கீதா ஜீவன், இதுக்கெல்லாம் மேலே பார்த்தீங்கன்னாக்கா விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு கரண்ட் பில் ஏறிச்சு, ஹவுஸ் டேக்ஸு, பத்திரப்பதிவுத்துறை, பஸ் கட்டணம், பால் விலை, இதெல்லாம் ஏறிச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா சாராயம் 6 ஓடுது, கஞ்சா, ஸ்மித்து, மித்து, இதெல்லாம் சமாளிக்கணும்னாக்கா பிஜேபியுடைய ஆதரவு தேவை. மக்களுக்கு புரிஞ்சிருக்கும் யாரு கள்ள உறவில் இருக்கிறார்கள். முன்னாடி வந்து அதிமுக பார்த்து கமிஷன் கலெக்ஷன் கரப்ஷன். இன்னைக்கு தமிழக மக்களுக்கு தெரியும் இதுவரை திமுக என்ன கொள்ளையடிச்சிருக்குது. அவங்க ரொம்ப க்ளீன் ஷீட் வச்சிருக்கறன்றாங்களே. அது நம்ம இது ஜாஃபர் சாதிக்க கேட்டா தெரியும். 1.5 வருஷமா செந்தில் பாலாஜி ஜெயில இருக்காருல, அவரை கேட்டாலும் தெரியும். இன்னைக்கு வந்து சென்னை உயர்நீதிமன்றத்துல ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் இவர்கள் மீது நடவடிக்கை எடுங்கள் சொல்லிட்டு கீழமை நீதிமன்றத்துக்கு உத்தரவிட்டு இருக்காருல, அதை நீங்க புரட்டி பாத்தீங்கன்னாக்கா தெரியும். அதாவது முன்னாடி என்னுடைய நினைவு சரியாக இருந்ததுன்னா ஜெயலலிதாவுடைய ஆட்சி காலத்தில், அம்மையாருடைய ஆட்சி காலத்தில் விமான நிலையத்தில் வைத்து ஆளுநரை புறக்கணித்தார்கள். இந்த மாநிலத்தில், நாளுகின்ற மாநிலத்தில் எதை செய்ய வேண்டும், எந்த திட்டம் கொண்டு வர வேண்டும் என்பதை நான் தான் முடிவு செய்வேன். அது ஆளுமை. இந்த சீமுக்கு அந்த ஆளுமை இருக்குங்களா? இப்போ இந்த ஆளுமை இல்லைன்றதுதான் ஒரு பக்கம். ஆளுநர் ஆர் என் ரவி திராவிடத்தின் மீதையே விமர்சனம் வைத்தாலும் கூட அதுல எங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இல்லாம போய் நிக்கிறாரா? அதை வந்து என்னன்னாக்கா கூட்டணி கட்சிகளை இவர்கள் தூண்டி விட்டுருவாங்க, நீங்க வந்து புறக்கணிப்பு செய்து விடுங்கள்னு சொல்லிட்டு. இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னாக்கா அந்த தேநீர் விருந்தில் கலந்துக்கிட்டு, இப்போ கூட்டணி கட்சியை கூட எடுத்துக்கினீங்கன்னு வச்சுங்களேன், காமராஜர் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், இன்னைக்கு வந்து பாடவிலை புத்தகங்கள் விலை ஏறிவிட்டது. இன்னைக்கு 40,000 கோடி 40 கோடியை வச்சு இவங்க வந்து ஃபார்முலா கார் ரேஸ் நடத்துகிறாங்க. ஏன் அதை வந்து காமராஜர் ஆட்சின்னு சொல்கிறீங்களே, காமராஜர் உயிரோடு இருந்திருந்தா இந்த புத்தக விலை ஏறி இருக்குமா இறங்கி இருக்குமா சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. ஏறி இருக்காது, இறங்கி இருக்கும். இலவசமாக கொடுத்துருப்பார். இன்னைக்கு வந்து சுதந்திரம் பெற்று நம்ம வந்து 78 ஆண்டுகள் ஆயிருக்கு. அதிமுக ஆட்சியிலே அப்படிதான் செய்தாங்க. அரசு பள்ளி மாணவர்களுக்கு சீருடை, பள்ளியிலிருந்து புத்தகங்கள், பாட புத்தகம் எல்லாமே இலவசமா தான் கொடுக்கப்பட்டது. காமராஜருடைய ஆட்சி காலத்தில் உணவு, சைக்கிள், செருப்பு, யூனிஃபார்ம், உனக்கு படிப்பதற்கு எது தடையாக இருக்கிறது? உனக்கு வந்து உணவு தடவையாக இருக்குதா? இலவசமாக உணவை உட்கொள்ளு அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. நீ வந்து நான் கேக்குறது, இவ்வளவு நிலைப்பாடும் மாறினதுக்கு பின்னணியில பாஜக இருக்குன்றீங்களா? பால்விலை உயர்த்தப்பட்டதுக்கு, மின்சார கட்டணம் உயர்த்த, இவர்கள் கொள்ளையடிப்பதற்கு, கொள்ளையடிப்பதை அவர்கள் கண்டும் காணாமல் இருப்பதற்கு இந்த மாதிரியான உறவுகளை அவர்கள், இது ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் மாதிரி போயிட்டு இருக்குது. அதாவது சுதந்திரம் பெற்று 78 ஆண்டுகள் ஆயிருக்குது. இன்னைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா சுதந்திரத்துக்கு எந்த ஒரு ஆட்சியிலும் இல்லாத விஏஓ மர்டர், இராணுவத்தினரை தாக்குறது, அதுக்கப்புறமா நாங்குநேர் பிரச்சனை, புதுக்கோட்டை பிரச்சனை, அதுக்கப்புறமா வேங்க வயல் இது சாராயம் கள்ளச்சாராயம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து எந்த ஒரு ஆட்சியிலையும் நடக்கலை. இடி வந்து 5 கலெக்டரை ஒன்றா கூப்பிட்டு விசாரிச்சது. இடி வந்து 5 கலெக்டரை ஒரே நேரத்தில் கூப்பிட்டு விசாரணை செய்தது எந்த ஆட்சியிலும் இதுவரை நடந்துடாத ஒன்று. இல்ல, இப்ப இந்த இடத்துல தான் ஒரு கேள்வி வருது. இப்போ வந்து 2 நாட்களுக்கு முன்பு பாத்தீங்கன்னா கூட ஒரு பொண்ணு வந்து இப்ப கூட்டு பாலியல் பலாதாரம் செஞ்சிருக்கிறாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா?
இதெல்லாம் வந்து அப்ப சட்டம் ஒழுங்கு எங்கன்ற ஒரு கேள்வி நமக்கு எழுகிறது. இல்ல அப்போ பாஜகவுடைய வலையில திமுக விழுந்துருச்சா அப்படி சொல்றீங்களா? ஆமா, இன்னைக்கு வந்து இந்த முதல்வரால அண்ணாமலையும் எதிர்க்க முடியவில்லை, ஆளுநரையும் எதிர்க்க முடியவில்லை. அதுதான் நிதர்சனமான உண்மை. என்ன இப்படி சொல்றீங்க? ரெண்டு பேருமே அரசியல்ல புதுசானவங்கதானே? அதாவது நீங்க பாத்தீங்கன்னாக்கா எலெக்ஷனுக்கு முன்னாடி டிஆர்பி ராஜா வந்து சொன்னாரு, ஆடு ரெடி ஆயிட்டு, ஆடு பிரியாணி வைக்க பிரியாணி போடணும், எலெக்ஷனுக்கு அப்புறமா ஒரு படி மேலே போய் ஒரு ஆட்டில் வந்து அண்ணாமலையுடைய புகைப்படத்தை வச்சு அதை வெட்டலாம் செஞ்சாங்க. அது தொடர்பாக உயர்நீதிமன்றத்தில் வழக்கெல்லாம் கூட தொடர்ந்துருக்குறாங்க. இன்னைக்கு வந்து முதலமைச்சரே வந்து அண்ணாமலைக்கு ஃபோன் போட்டு நீங்கள் வாங்க, எங்களுடைய அழைப்புக்கு இது விழாவுக்கு வர வேண்டும்னு சொல்லியிருக்கிறாங்கன்னா, இதுக்கு வந்து திமுக டிஆர்பி ராஜா தான் பதில் சொல்லணும். அவர் இல்லை, இப்போ காமாட்சி நாயுடு அவர் கேட்கிறாரு, அவ்வளோ அக்ரெசிவா ஒரு ஆட்டை வெட்டி நீங்க வந்து உங்களுடைய எதிர்ப்பை காமிச்சு. ராஜ்நாத் சிங் அங்க தலைமையில இருந்து அவர் இங்க வர்றதுனால எங்களுடைய மாநில தலைவரை இன்வைட் பண்ணுங்கன்னு அவங்க சொன்னதுனால அவங்க கூப்பிட்டாங்க. இதுதான் விஷயம். பொறுப்பு எல்லாத்தையும் கொண்டு வந்து எழுதி உங்கள்கிட்ட கொண்டு டைப் அடிச்சு கையில் போட்டு சொன்னாங்களா? எனக்கு விஷயம் தெரியும். யார் சொல்லுவா? சொல்லுவோம் தெரியும் எனக்கு விஷயம். அது எப்படி இங்க பாருங்க, அண்ணாமலையை கூப்பிட்டு வர்றதுக்கு ராஜ்நாத் சிங் சொன்னாதா ஒரு தகவல்? ராஜ்நாத் சிங் தலைமை, பாஜக தலைமை, மத்திய அரசு தலைமை சொல்லுது சொல்லுது. ஆனா ராகுல் காந்தி ஏன் கூப்பிடலன்னு கேட்டா நமக்கு அது தெரியல. நீங்க பாருங்க, தெரியுற விஷயம் தெரியும், தெரியாத விஷயம் தெரியாது. அதாவது நீங்க அரை மணி நேரம் அவர் கையில பேசினா கூட போங்க தம்பி, பொய்யாவே பேசிட்டு இருக்கீங்க ஒரே வார்த்தையில. ஆமா, இப்ப என்ன உண்மையை தான் பேசுறீங்களா? சொல்லுங்க, நீங்க ஏதாவது ஒரு உண்மையை சொல்லுங்க. ஆமா, இன்னைக்கு எல்லாம் சட்டம் அவர் கேக்குறது, மகேந்திரன் கேக்குறதுல ஒரு நியாயம் இருக்கு. என்ன நியாயம் இருக்கு? இத்தனை கோவை தேர்தல்ல வந்து தோற்கடிச்சிட்டோம்னு ஆட்டை, எத்தனை ஆட்டை நீங்க பலி கொடுத்து அத சமூக வலைதளத்துல பரப்புனீங்க. நேத்து அரசு பள்ளிகளை மூடி இருக்கிறாங்க. அதாவது அரசு பள்ளியில எடுத்துக்கிட்டீங்கன்னா, சிம்பிளா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாதிரி சொல்றேன், இந்த ஜாதி பாகுபாடுகள், ஜாதி வன்முறைகள், ஜாதி கலவ, இது ஜாதி சமூகத்தினால் வெட்டப்படுறது, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அரசு பள்ளியில் தான் நடக்குது. ஏன் இது ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் நடக்க மாட்டேங்குது? ஏன் அங்கே அட்மினிஸ்ட்ரேஷன் கரெக்டாக இருக்கு? இங்கே அட்மினிஸ்ட்ரேஷன் இல்லை, கவர்மெண்டோட அட்மினிஸ்ட்ரேஷன். கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து உங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் சரியா இல்லைங்க? இருந்திருந்தாக்கா இது போல ஜாதி மோதல்கள் ஏற்பட்டிருக்குமா? அதுக்காக ஒரு குழு நியமிக்கப்பட்டிருக்குமா? எந்த ஆட்சியிலாவது ஒரு தனிநபர் நியமித்து இருக்கிறார்களா? இயல்பாவே ஒரு கேள்வி வருது, இந்த டாட் எல்லாம் எப்படி பாஜக திமுக கூட கனெக்ட் பண்றீங்க? எது இவர்கள் இந்த ஆட்சியில் நடக்குகின்ற குளறுபடிகளை கண்டும் காணாமல் இருப்பதற்காக பிஜேபியுடன் இவர்கள் சுமூகமாக நடத்திருக்க, இதுவரை மூன்று முறை, அதாவது பாத்தீங்கன்னாக்கா குடியரசுத் தலைவரை இட்டு வந்து அவங்க அப்பா திருவுருவப்படத்தை திறந்து வச்சாங்க, கேலோ இந்தியா, இந்த இப்போ இது, அதாவது அதுதான் நான் முதல்ல சொன்ன மாதிரி தான். இவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெளியில் வந்து சமூக நீதியை பற்றி பேசுவாங்க, ஆனால் இவர்களுடைய மந்திரிகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா போய் ஜாதி மாநாட்டில் கலந்துப்பாங்க. இல்லை, இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி கேலோ இந்தியா அப்படின்ற விஷயமும், சில நாட்களுக்கு முன்னாடி சட்டத்துறை அமைச்சர் சொல்கிறாரு ராமராட்சியே திராவிட ஆட்சி தான், ராமராட்சி தான் தமிழ்நாட்டில் நடக்குதுன்னு சொல்றது. இது எல்லாமே ஒவ்வொரு கோவையில் வந்து தமிழ் புதல்வன் திட்டத்தில் வானதி சீனிவாசன் கலந்துக்கிட்டாங்க. ஓ, இனிமே கூட்டணியா வெளிப்படையா கூட கலந்துக்க ஆரம்பிச்சிருவாங்களா திமுகவும் பாஜகவும்? ஏங்க, அந்த அம்மா அந்த மா அங்க எம்எல்ஏங்க, அவங்க
அவங்க எம்எல்ஏவா இருக்கும் போது அப்புறம் அந்த எம்எல்ஏ வந்து அந்த ஃபங்க்ஷன்ல கலந்துக்க மாட்டாங்களா? கலந்துக்க மாட்டாங்கல்ல. ஆனா இப்ப சொல்றீங்கல்ல, சில நாட்களுக்கு முன்னாடி தூத்துக்குடியில ஒரு மழை பெஞ்சிச்சு, அங்க தூத்துக்குடி எம்பியே கலந்துக்காம உதயநிதி மட்டும்தான் களத்துக்கு போனாங்க. அன்னைக்கு சூழ்நிலை அவங்களால அங்க போக இயலல, இல்ல இன்னைக்கு அங்க போக இயலல. இன்னைக்கு என்ன வானதி சீனிவாசன ஒரு திட்டத்துல உட்கார வச்சிருக்கீங்க, மக்களுக்கு நிவாரணம் கொடுக்கறதுல கனிமொழியை விலக்கி வைக்கிறீங்கன்னா என்ன நிலைப்பாடு மாற்றம் இது? விலக்கி வைக்கல சார், அவங்க உடல்நிலை சரியில்லாதனால அவங்க அந்த ஃபங்க்ஷன்ல அவ்வளவு தூரம் போய் அவங்களால கலந்துக்க இயலல, அவ்வளவுதான். அடுத்த வேற ஃபங்க்ஷன் அவர் சொல்றாங்க. சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி என்ன சொல்றாரு, ராமருடைய ஆட்சி தான் நடக்குதுன்றாரு. இது எவ்வளவு பெரிய கொள்கை முரண்பாடுங்க. நீங்க ஒரு பக்கம் சமூக நீதினு சொல்றீங்க, அவருடைய தனிப்பட்ட கருத்து. இல்ல இல்ல, அண்ணா ஆட்சி நடக்குதுன்னு சொல்லலாமே, குறைஞ்ச போய் அண்ணா ஆட்சி நடக்குதுன்னு சொல்லலாம், கலைஞர் ஆட்சி நடக்குதுன்னு சொல்லலாம், ஏன் ராமர் ஆட்சி நடக்குதுன்னு ஒரு அமைச்சர் சொல்லணும்? ஏங்க, அதிகமான இந்துக்கள் உள்ள கட்சி தானங்க திராவிட முன்னேற்ற கழகம். அதையத்தான் பாஜக என்ன இருக்கு, அதுதான் பாஜகவும் சொல்லுங்க. பாருங்க, நாங்க வந்து ஒரு விஷயம் பாருங்க, நாங்க எப்பயும் எங்களுடைய கொள்கையை நாங்க எதுக்காகவும் எதற்காகவும் நாங்க அடவு வைக்க விரும்பல, புரிஞ்சுக்கோங்க. நாங்க கொள்கைக்காக அரசையே நாங்க பறி கொடுத்தாலும் நான் அதை பத்தி கவலைப்பட போட ஜென்மம் நாங்க இல்ல. ஆனா கொள்கையே இல்லன்றாங்களே, கொள்கை இல்லைன்னு ஓட்ல போற யாராவது சொன்னா அதுக்கு நாங்க பொறுப்பாக முடியுமா? உட்காந்துட்டு ரெண்டு பேரும் சரியா போயிருமா? தலைவர் கலைஞர் கருணாநிதி தான் சொன்னாரு, ராமர் எந்த காலேஜ்ல இன்ஜினியரிங் படிச்சாரு அப்படின்னு. ராமர் எந்த காலேஜ்ல இன்ஜினியரிங் படிச்சாருன்னு இப்ப போன வாரம் ரகுபதி சொல்றாரு. ராமருடைய ரகுபதிக்குரிய தனிப்பட்ட பெரிய வேறுபாடு, தனிப்பட்ட கருத்து, பொதுப்பட்ட கருத்து. அரசியலமைப்பு சட்டத்தின் பாலான அமைச்சராக இருக்கீங்க, நீங்க தனிப்பட்ட கருத்து. ராமர் எந்த இன்ஜினியரிங் அமைச்சராக ராஜினாமா பண்ணிட்டு பேசுங்க. ஆனா இவர் சொன்னது இது அவருடைய ஒரு பைனல் டிசிஷனுக்கு வரலாம். ஒட்டுமொத்தமா இவங்களுடைய இதுங்கிறது தமிழக மக்களை ஏமாத்துவது, இந்த பதவியெல்லாம் வச்சு ஏதாவது பண்ண முடியுமான்னு பாக்குறது, இல்ல அவங்களுடைய நிலைத்த கொள்கைங்கிறது என்ன லாபம் பார்க்கிறது? இல்ல, அவரு காசிநாத பாரதி சொல்றது ஒரு புள்ளி, ரொம்ப முக்கியமான புள்ளி. 40 இடம் இருக்குது, 40 இடத்த போய் வீணாக்கிடுவாங்களா? பண்ண முடியாது. தமிழ்நாட்டுல ஆட்சி செய்யறோம், வீணாக்கிடலாமா? அவைய முடக்க போறீங்களா காவிரி பிரச்சனைக்கு? அதிமுக போல 22 நாள் அவைய முடக்க போறீங்களா? ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. தேர்தல்ல பாத்தீங்கன்னாக்கா முதலமைச்சர் என்ன சொன்னாருன்னாக்கா, நம்ம தமிழ்நாட்டை மீட்டாச்சு, அடுத்தது இந்தியாவை மீட்க போறோம்னு சொன்னாங்க. வாஜ்பாய் ஆட்சி காலத்தில் ராஜ்நாத் சிங் அக்ரிகல்ச்சர் மினிஸ்டரா இருந்தாரு. அப்போது வந்து திமுகவுடன் ஒரு நல்ல நட்புல இருந்தார். பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 25 வருட காலம் நட்புன்றது சொல்லலாம். அதனால தான் ஃபினான்ஸ் மினிஸ்டரை கூப்பிடாம ராஜ்நாத் சிங்கை கூப்பிட்டுருக்காங்க. இவர்கள் திமுகவுடைய எதிர்ப்பு என்பது எப்படி என்ன, சபரீசன் போய் அதானி பார்ப்பாரு, உதயநிதி போய் அம்பானியை பார்ப்பாரு, ஆனால் வந்து சிஎம் வந்து பிரதமர் வரும்போது வெள்ளக்கூடை பிடிப்பார். அதாவது மத்திய அரசு திட்டங்களுக்கெல்லாம் வந்து அதை மக்கள் மருந்தகம்னு சொல்லிட்டு மோடி ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார். அது இவர் இப்போ சுதந்திர தின விழா அன்னைக்கு அறிவிச்சிருக்கிறாரு. அது முந்தைய ஆட்சியில அதிமுகவோட ஆட்சியில ஒரு திட்டம் கொண்டு வர, அதை நிறுத்திட்டு திரும்ப கொண்டு வராங்க, நிறுத்திட்டு கொண்டு வராங்க. அம்மா மினி கிளினிக் கொண்டு, விவசாயிகளுடைய நிலத்தை எல்லாம் பிடுங்கி கொண்டு விவசாயிகள் மேலே குண்டார் சட்டம் போடுவார்கள். நன்றி, நன்றி.